பழைய சாதத்தின் அதிசயங்களும் நம்ப முடியாத உண்மைகளும் ஆட, ஆமாம்பா, நீங்கள் இந்த பழைய சாதத்தை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க, இதை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே போதுமாங்க, உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்தும் கிடைக்கின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் இது விளங்குதான்ப்பா. ஸோ அது கூட பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உணவுகளை சோதித்து பார்த்துட்டு இந்த பழைய சாதம் தான் இருக்கிறதுலேயே அதிக சத்துக்கள் கொண்ட உணவு அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அது என்னன்னா, நம்ம தாத்தா பாட்டியில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை பெரும்பாலும் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் 80-90 வாழ்ந்தாங்களோ, நம்ம அந்த பழைய சாதத்தை விட்டு விட்டு வந்தனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுட்காலம் அப்படியே முக்கால்வாசி குறைஞ்சதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. ஸோ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது என்னென்ன நோய்கள் மருந்தாக இருக்குது, இதை தொடர்ந்து சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி முழு விஷயமும் சொல்கிறேன்ப்பா. அதை பார்க்கறதுக்கு மாட்டி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க, அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயங்க, இந்த பழைய சாதத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பில் வரக்கூடிய முதல் மாற்றம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செரிமான சக்தி அதிகரிக்கும். அதாவது யார் இருக்கலாம் ஜீரண சக்தி கோளாறு ஏற்படுதோ, செரிமான பிரச்சனை ஏற்படுதோ, அவங்க தொடர்ந்து பழைய சாதத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட செரிமான சக்தி அதிகப்படுன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடுறது மூலியமாக நம்மளோட குடலின் ஆரோக்கியம் அதிகமாகுமாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த பழைய சாதமே விளங்குதாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, முதுமை தடுக்கப்படும். அதாவது வயசான தோற்றம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாத வரும். நம்ம சருமத்தை பாதுகாப்பதற்கும் நம்ம சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை தவிர்ப்பதற்குமான முழு சத்துக்கள் முழு ஆற்றலும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதத்தில் அதிகபட்சமாக இருக்கின்றாங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த பழைய சாதம் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் வலிமையடியுமா? ஆட, ஆமாப்பா. அதாவது இந்த பழைய சாதத்தில் இருக்கிற சத்துக்களானது நம்ம எலும்புகளை உறுதியாகவும் வலிமையாக வைக்க உதவுது. நம்ம எலும்போட அடர்த்தி தன்மை அதிகப்படுத்தி தராங்க. இதன் காரணமாக நம்ம எலும்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் ஏற்படாதாப்பா, பெரிய மேட்டராக இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான சொல்கிறேன் பாருங்கன்னா, இந்த பழைய சாதத்தில் இருக்கிற சத்துக்களானது நம்ம உடல் சுட்டை தணிக்குமா? உடல் சுட்டை தணிப்பதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கும் மருந்தாக விளங்குதான். நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறங்க முக்கியமான விஷயம், இந்த பழைய சாதத்தை நம்ம வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்றது மூலியமாக நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்க வைக்கிறது ரொம்ப உதவுதுன்றாங்க. அதோடு இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த பழைய சாதத்தை தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்க பிபி பேஷண்ட்டாக இருக்கீங்க, அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இதை சாப்பிட்றது மூலியமாக உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் அதை குறைப்பதற்கான முழு ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதத்தில் இருக்காப்பா. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படுது, அதாவது வயிற்று புண்ணி ஏற்படுது அப்படின்னாலும் அதற்கும் ஒரு சிறந்த மருந்தாக இந்த பழைய சாதம் விளங்குதுன்றாங்க. அதுக்கப்புறங்க தொடர்ந்து இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்க, உங்களோட இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படலாம். அதுக்கப்புறங்க உங்களோட கல்லீரலோட ஆரோக்கியமும் அதிகமாகும் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவு சத்துக்கள் கொண்ட இந்த பழைய சாதத்தை இதுக்கப்புறமே சாப்பிட்டுவாங்க, இதோட முழு பயன்களும் கிடைக்கும் சொல்லலாம். இது போன்ற பல தகவல்கள் தினம் கொடுத்துட்டே இருக்கேன், அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம், தவற விடாதீர்கள்.